வணக்கம். தமிழ் வளர்ப்போம். இன்று நாம் பார்க்கும் பகுதி குழந்தை கதைகள். ஒரு குளத்துல மூன்று மீன்கள் இருந்துச்சாமா. இதுல ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த மீனுங்களாமா. ஒண்ணு நடக்க போறத முன்னையே உணர்ந்து மற்ற மீன்களுக்கு சொல்லும் ஆற்றல் பெற்றதான். இன்னொரு மீன் ஆபத்து வந்தா அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வழிய சொல்ற திறமையான மீனா. மூணாவது மீன் மட்டும் வந்த பின் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அலட்சியம் கொண்ட மீனாமா. இந்த மூன்று மீனுகளும் ரொம்ப நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸா ஒரே குளத்துல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்களாம். அந்த குளத்துல இருக்கிற மற்ற மீன்களுக்கு இதுதான் வழிகாட்டியாகவும் இருந்துச்சுங்களாம். இவ்வளோ இதுங்களோட ஆலோசனை படிதான் மற்ற மீன்களும் குளத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க. ஒரு நாள் மீனவர்கள் வந்து நாளைக்கு இந்த குளத்துல மீன் பிடிக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட வருமுன் காக்கும் எண்ணம் கொண்ட மீன் வந்து மற்ற மீன்களை பார்த்து இப்பொழுதே நாம மற்றொரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னச்சாமா. அதுக்கு வந்தால் பேசிக்கலான்னு சொல்ற மீன் இருக்கு இல்லையா, அது சொன்னச்சா என்ன அவசரம், அந்த சமயத்துக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே வரப்போறாங்க, அப்படி வரப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னச்சான். அப்பொழுது அவர்களிடமிருந்து தப்பிக்கும் வழி நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னச்சான். ஆமா ஆமா, நாளைக்கு வருவது நினைச்சு இன்னைக்கே கவலைப்படலாமா, ஆபத்து வருவதா இருந்தா எப்படி வந்தே தீரும், அதுக்காக பயந்துகிட்டே இருக்க கூடாது, முதல்ல நம்ம வரட்டும் அப்புறம் பேசிக்கலான்னு வந்த பின்னு யோசிக்கும் இல்லையா அந்த மீன் சொன்னச்சான். இந்த வருமுன் காக்கும் மீன் வந்து இவங்களோட பேச்ச கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். தான் பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அலட்சியமா கேக்குறாங்க, மீனவர்களோட வலையில சிக்கிட்டோம்னா அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு தான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நம்ம வேணா வேற குளத்துக்கு போயிடலாம், இவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு மற்றொரு குளத்துக்கு போயிருச்சாமா. இதுங்க பேசிட்டு சொன்னபடியே மற்ற நாள் மீனவர்கள் வலையோட வந்தாங்களாம். எல்லா மீன்களையும் வலை வீசி குடிச்சாங்களாமா. அப்போது வலையில் அகப்பட்டு கொண்டு வந்தால் காக்கும்னு ஒரு எண்ணம் கொண்ட மீன் இருக்கு இல்லையா, அது செத்த மீன் மாதிரி விரைச்சு போய் கடந்ததாமா. இதை கண்ட மற்ற மீனவர்கள்லாம் இந்த மீன் செத்து போச்சு, இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி அந்த மீனை வந்து தூக்கி போட்டுட்டாங்களாமா. கரையில போட்டதும் வந்தால் காக்கும் மீன் என்ன தெரியுமா பண்ணுச்சு, யாருக்கும் தெரியாத மாதிரி தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. இந்த வந்த பின் காக்கும்னு ஒரு மீன் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த மீன் மற்ற மீனுங்களோட சேர்ந்து மீனவர் போட்ட வலையில சிக்கிச்சு ரொம்ப செத்தே போயிடுச்சு. முன்னாலேயே எதையும் சிந்தித்து முடிவு செய்வோம் தான் உறுதியாக பிழைத்துக் கொள்வான். அட்லீஸ்ட் அப்பப்பாவது சிந்திச்சு முடிவு செய்யணும். எதையுமே சிந்திக்காதவன் கண்டிப்பா பிழைக்கவே மாட்டான். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த கதை. நாளைக்கு மற்றொரு கதையில சந்திக்கலாம். நன்றி. தமிழ் வளர்ப்போம்.